அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். இப்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எல்லா ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, எல்லாருக்குமே ராகு கேது பெயர்ச்சிகள் பலன்கள் பார்க்கணுமா அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ராகுவனுடைய நட்சத்திரமும் கேத்துவனுடைய நட்சத்திரமும் போகிறதோ அவங்க மட்டும் ராகு கேது பலன்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே எல்லா பெயர்ச்சிகளையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது, இல்லை ஒருத்தருக்கு சந்திர தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சூரிய தசை நடக்குது அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் வந்து சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள் மட்டும் பார்த்தா போதும், சந்திரனுடைய பெயர்ச்சி பலன்கள் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராகு கேது பெயர்ச்சிகள், அதே மாதிரி குருவனுடைய பெயர்ச்சி பலன்கள், சனியினுடைய பெயர்ச்சி பலன்கள் ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருட கிரகங்கள்னு சொல்லுவோம் நம்ம. வருட கிரகங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நகரும் போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி பார்ப்போம். இப்போது முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி மகம் மூலம், அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதம், இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ராகுவனுடைய பலன்களை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்ஷய ராசி இன்னைக்கு போகக்கூடிய ராசி எப்படி இந்த அக்ஷய ராசியினுடைய பலன்கள் பார்க்கறது அப்படின்னு சொன்னால், இப்போது மேஷ ராசி அக்ஷய ராசியாக செல்கிறது அப்படின்னு சொன்னால், எப்படி மேஷ ராசி அக்ஷய ராசியாக செல்லும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார், ஜெனிச்ச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், இல்லை அவர் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, இல்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அவங்களுக்கு அக்ஷய ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. யாருக்கு? பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி பூரட்டாதி இல்லை உத்திரட்டாதியில் பிறந்தாங்க, இல்லைன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கேது தசை போகுது, அவங்களுக்கு வந்து சுக்கரதசை போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தான் நம்ம சாதகமான பலன்களை இன்றைக்கி அக்ஷய ராசி கேதுனுடைய நட்சத்திரத்தின் மேலே சந்திரனுடைய பயணம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுதான் கேது தசைன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுடைய சந்திரன் வந்து இன்றைக்கி மூவ் ஆகிட்டுருக்கு, அதுதான் அதனால தான் கேது தசைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் உங்களுடைய சந்திரன் இன்றைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் சுக்கர தசைன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய ராசி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி உங்கள் தசை கேது தசையா, உங்கள் தசை சுக்கர தசையா அப்படின்னு பார்த்து நம்ம பலன்கள் சொன்னோம் அப்படின்னா, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 29 நவம்பர் இந்த மாதம், அடுத்த மாதம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர், நவம்பர் மாதம் 2 மாதம் கழித்து இந்த ராகு கேத்துனுடைய பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடக்கப் போகிறது. எந்த ராசியிலிருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகுவும், துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு கேதுவும் போகக்கூடிய தன்மை வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஓகே, இப்போ வந்து அக்ஷய ராசி இவங்களுக்கு கேது தசை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், அதேமாரி அக்ஷய ராசி சுக்கரனுடைய, அதாவது பரணி நட்சத்திரத்தில் சுக்கர தசை போயிட்டுருக்கேன்னு சொன்னால், அவங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா ஏஎல்பி லக்னம் எனக்கு மேஷ லக்னம் போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்கள் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சி செய்து வெளிநாட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியூர் பயணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம்.
நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வீடை மாற்றிக்கொண்டு தொழில் நிமித்தமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பயணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம பயணிக்கக்கூடிய தன்மை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு கேது திசை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம போய் கடன் வாங்காமல் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இல்லை, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு பழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உணவு பழக்கங்கள், நமக்கு விருப்பப்பட்ட உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் நோய் ஏற்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை நிமித்தம் காரணமாக, வேலைக்காக வந்து ஊரை மாற்றக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் அக்ஷய லக்னம் இல்லை அக்ஷய ராசி மேஷ ராசியாக செல்கிறது அப்படின்னு சொன்னால், வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறீங்களா, அப்போது இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட், அதாவது சேலரி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறீங்கன்னா, ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணணும். ஓகேங்களா? டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேலை மாற்றம், இடத்தை மாற்றக்கொள்வது, அதாவது குடும்பத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்காக வெளியூர் பயணங்கள் செல்வதற்கும், வேலைக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் செல்வதற்கு உண்டான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் வந்து நம்ம வேலை சாதகமாக இருக்கா, நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது சாதகமாக இருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து சைன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் போயிட்டு திருப்பியும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ரிவர்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த நிகழ்வுகள் நான் கேட்டிருக்கேன். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கிரகங்கள் சாதகமாக இருந்ததுன்னா, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை மாற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை மாற்றுகள் சிறப்பாக அமைவதற்கு நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் பக்கத்தில் இருக்க சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலபைரவர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாக. அடுத்தது அக்ஷய ராசி, ரிஷப ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். சில பேர் பிறப்பினுடைய ராசி அதாவது பிறப்பினுடைய ராசி அதாவது சந்திரன் பிறக்கும்போது ஜனிக்கும்போது அவங்க ரேவதி நட்சத்திரம் உத்தரடராதி நட்சத்திரம் இருக்காங்க, இன்றைக்கி எனக்கு சூரிய தசை போயிட்டுருக்கு, எனக்கு சந்திர தசை போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உங்களுடைய அக்ஷய ராசி அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஷப ராசியாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அக்ஷய லக்ன பத்ததியில் அக்ஷய லக்ன பத்ததி சாஃப்ட்வேர் நீங்கள் போட்டீங்க, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் போட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. நீங்கள் அதில் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏஆர்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்கும். அதுதான் அக்ஷய ராசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏஆர்பி உங்களுக்கு வந்து ரிஷப ராசியாக செல்கிறதா, கிருத்திகை நட்சத்திரமாக செல்கிறதா, இல்லை ரோகிணி நட்சத்திரமாக செல்கிறதா, அவங்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இப்போ அக்ஷய ராசி எனக்கு ரிஷப ராசி போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் படி ஏறும்போதும் இறங்கும் போதும் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போது அக்ஷய ராசி உங்களுக்கு ரிஷப ராசியாக செல்கிறது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வருமானங்கள் பெருகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடனும் பெருகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில்
மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ப்ளஸ் வந்து உங்களால் முடிந்தால் மூன்று முகன் ருத்ராட்சம், மூன்று முக ருத்ராட்சம் அதை வந்து அணிந்து கொள்வதனால், இல்லை பஞ்சமுக ருத்ராட்சம் அணிந்து கொள்வதனால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றம் இருக்குதுன்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெருகக்கூடிய தன்மை இருக்குது. அதே டைமில் உங்களை நம்ம வருமானம் தான் பெருகிடுச்சு, நம்ம வந்து கடன் கொஞ்சம் லேவிஷாக வாங்குவோம், இஎம்ஐ கார்டு வந்து நம்ம வந்து கிரெடிட் கார்டு பில்லு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகுது. அப்போது கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்தாவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற நடராஜ பெருமானை வணங்குவது, சிவனை வணங்குவது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை காண்பிக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்த லக்னம் அக்ஷய ராசி மிதுன ராசியாக செல்லும்பொழுதோ, இல்லை அக்ஷய ராசி உங்களுக்கு வந்து எனக்கு செவ்வாய் திசை நடக்குது சார், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது நீங்கள் பிறப்பினுடைய ராசி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை எனக்கு பரணி நட்சத்திரம் சார், பிறப்பு நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் சார், சில பேர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறப்பாங்க, சில பேர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எனக்கு வந்து செவ்வாய் தசை போயிட்டுருக்கு சார், எனக்கு ராகு தசை போயிட்டுருக்கு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செவ்வாய் தசை போயிட்டுருக்கு சார் எப்படி சார் இருக்கும், வேலையில் மாற்றம் நடக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வீடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், பழுதடைதல் ரிப்பேர் பார்க்கறது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய தன்மை வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. சில பேர் வண்டி வாகனம் வாங்குவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும், வேலை மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து கிரகங்கள் சாதகமாக இருந்தால் லாபகரமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் சாதகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஃபுட்டு இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கள்ல அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஓகே, அடுத்த லக்னம் கடக லக்னம். அக்ஷய லக்னமாக செல்லும்பொழுதும் சரி, அக்ஷய ராசி கடக ராசியாக செல்லும்போது, அதாவது உதாரணமாக எனக்கு பூச நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு சார், அக்ஷய ராசி பூச நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு, இல்லை சனி திசை நடக்குது சார் எனக்கு, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேது திசையில் பிறந்திருப்பாங்க, அதாவது கேத்துவனுடைய நட்சத்திரம் அசுனி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து சனி தசை நடக்கும், அவங்களுக்கு சனி தசை நடக்கும், இல்லை சில பேர் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உண்டான பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். சனி தசை நடக்குது, புதன் தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சனி வந்து, அதாவது முக்கியமாக அக்ஷய ராசி வந்து பூச நட்சத்திரத்துலையும் ஆயில்ய நட்சத்திரத்துலையும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னா, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கடன் சம்பந்தம், வீடு சம்பந்தப்பட்ட கடன் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த டைமில் வீட்டுக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோன் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடு மாற்றம் நடக்கக்கூடிய தன்மை அதிகமாக விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் நீங்கள் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு பத்தலைன்றதுக்காக நீங்கள் இடத்த மாற்றுறீங்க அப்படின்னு சொன்னால், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, எனக்கு வருமானத்துக்காக நான் மாற்ற போகிறேன் நான் அப்படின்னு சொன்னால் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், வீட்டுக்காக கடன் வாங்கிறது,
இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களை அழுத்தக்கூடிய தன்மை, அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பாவினுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. அதே மாதிரி உங்கள் வீடுக்குண்டான பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் பிளான் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ண போகிறேன், நான் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே நான் வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாக. நீங்கள் பட்ஜெட்டை விட்டு வெளியில் நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அது அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. ஏன்னா அதனாலேயே வந்து கடன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அந்த வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வந்து முன்னாடி போயிட்டு கடன் வாங்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் பட்ஜெட்டுக்கு வெளியில் அவுட் ஆஃப் பட்ஜெட் நீங்கள் போய் நின்னீங்கன்னா, கடன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு தன்மையை காண்பிக்கும், நாளைக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை காண்பிக்கும்னு சொல்லலாம். வரக்கூடிய 1.5 வருஷமும் அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இப்போ சிம்ம லக்னம், சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தாலும் சரி, அக்ஷய ராசி சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, உதாரணமாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி கேது தசை போயிட்டுருக்கு, அதாவது மக நட்சத்திரத்தில் கேது தசை போயிட்டுருக்கு, பூர நட்சத்திரத்தில் சுக்ரதசை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்முடைய வார்த்தையில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வார்த்தையில் கவனமாக இருப்பது நல்லது, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த காலகட்டத்தில் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் வருவதற்கு, எஜுகேஷன் லோனாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கடன் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. காரணம் என்னென்னா, அன்வான்டாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவீங்க, அந்த விஷயம் சின்ன விஷயமாக தான் இருக்கும், ஆனால் உங்களுடைய மனைவியினுடைய பேச்சுக்கள் வந்து உங்களால் வந்து காது கொடுத்து கேட்க முடியாது, பெரிய பேச்சாக இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய, அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய தன்மைகள் இந்த ராகுகேது பயிற்சி பலன்களாக வரும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலபைரவர் வழிபாடு, ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது வந்து, நீங்கள் ஏதாவது பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா, ஆலா மரத்தை நடுவது நல்லது, பலாமரத்தை நடுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம், ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ரெண்டாவது, நீங்கள் இப்போ அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலையன்ஸு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் பொருத்தம் சரியாக இருந்தால் மட்டும், அதாவது அக்ஷய லக்னத்துக்கு அக்ஷய லக்னம் பொருத்தம் சரியாக இருந்தால் மட்டும் திருமணம் செய்தால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தினர் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை அவங்க பேச்சை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்காது. அதனால் இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், யாராவது இல்லை இப்படி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இது விஷயமாகவே நாளைக்கு கணவன் மனைவி உறவில் பிரிவினை இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்னு சொன்னால் மிகையாகாது. அதனால் கணவன் மனைவி உறவுகள் வந்து சுமூகமாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும்போது உங்களுடைய அதாவது பொருத்தம் பார்க்கும்போது, நமக்கு என்ன பொருத்தம் பார்க்கணுன்னா, கரெக்டான பொருத்தம், அக்ஷய லக்னத்துக்கு அக்ஷய லக்னம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது.
அக்ஷய ராசி வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசியாக செல்பவர்கள். அதாவது நிறைய பேருக்கு இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தில் சூரிய திசை போயிட்டுருக்கோம், இல்லை அப்படின்னா சந்திர திசை போயிட்டுருக்கோம், அஸ்த நட்சத்திரத்து சந்திர திசை போயிட்டுருக்கோம், இல்லை இப்போ தான் சார் எனக்கு வந்து செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு என்ன சொல்லலாம். சில பேருக்கு குரு திசையில் பிறந்திருப்பாங்க, அதாவது குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பூர நட்சத்திரம், அதாவது சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் சரி, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன தசை நடக்கும் அப்படின்னா, அதாவது சூரிய திசை நடக்கலாம், சந்திர திசை நடக்கலாம், அவங்களுக்கு உண்டான பலன் தான் பார்க்க போகிறோம். செவ்வாய் திசை நடப்பதற்கு உண்டான பலன்கள் தான் பார்க்க போகிறோம். அப்போ கன்னியாராசி அக்ஷய ராசியாக செல்பவர்கள், நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கீழே டவுன்லோட் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய அக்ஷய ராசி எங்கே போயிட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சம்பந்தப்பட்ட விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஓகேங்களா, வீடு சம்பந்தப்பட்ட கடன், வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட கடன் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து இல்லை சார் அம்மா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு வந்து கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த காலகட்டத்தில் ஜாஸ்தியாக இருக்குது, அம்மா சம்மந்தப்பட்ட செலவுகள் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து அம்மா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்காக வந்து நான் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பது நல்லது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போது இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமான், ரங்கநாதர் வழிபாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாக்காது. அடுத்தது தர்மசாஸ்தா, ஐயப்பன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இது வழிபாடு பண்ணும்போது இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு அந்த தாக்கத்தை வந்து குறைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில்லையோ இல்லை முருகர் கோயிலையோ போயிட்டு வில்வ மரத்தை நடுவது உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வில் சின்ன தடைகள் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் வருமானங்கள் எல்லாமே எனக்கு வந்து கடனாக போகிறது சார் அப்படின்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணியருக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போது இந்த விரயத்தை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய தாய்க்கு பணிவடை செய்யுங்கள், உங்கள் தாய்க்கு வந்து உங்கள் தாயினுடைய கையால் ஆசீர்வாதம் வாங்குங்கள். நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்துடும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்க உங்களுக்கு வந்து திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது, பக்கத்தில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாக. முத்துமாரியம்மன் கோயில் வழிபாடு, முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போங்க, அங்கேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கிடுவாங்க, ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கி போய் கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிடுவாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை பத்திரமாக வீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ அந்த எலுமிச்சம்பழம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமைதியாக தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாக, அமைதியாக தியானம் செய்யுங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாக. அடுத்தது லக்னம், அடுத்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னம், அக்ஷய லக்னமாக செல்தாலும் சரி அக்ஷய ராசி உங்களுக்கு துலா ராசியாக செல்கிறது எனக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, முக்கியமாக ராகு திசை, செவ்வாய் திசை, செவ்வாய் திசை ராகு திசை, அதே மாதிரி உங்களுக்கு வந்து எனக்கு குரு தசை போயிட்டுருக்கு சார் விசாக நட்சத்திரத்தில் அப்படின்னு சொன்னாலும் சரி,
இப்போ அக்ஷய ராசியாக ராகுதசியோ குருதசியோ உங்களுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். தொழிலில் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் சம்பந்தப்பட்ட கடன் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். அதனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரி கடன் வாங்காமல் இருக்குது. வேலை இடத்துல போய் கடன் வாங்கிறது, வேலை பண்ணுற இடத்துலையே போய் ஆஃபீஸ் முதலாளிகிட்ட போய் கடன் வாங்கிறது, இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெகுலராக போயிட்டு விநாயகருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போ இந்த காலகட்டம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல நம்ம விருப்பப்பட்ட சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது தவிருங்கள். அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த பிசா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்தது அக்ஷய லக்னம், விருச்சக லக்னமாக சென்றாலும் சரி அக்ஷய ராசி, எனக்கு சனிதசை போயிட்டுருக்கு சார் அனுஷ நட்சத்திரத்தில், ERP அக்ஷய ராசி வந்து சனிதசை போயிட்டுருக்கு எனக்கு. அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் புதன் தசை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த காலகட்டத்தில் எனக்கு பூர்வ புண்ணிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்குது சார், எனக்கு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட விஷயந்தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் வீடு விற்கிறதோ வீடு வாங்கிறதோ சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மிகவும் கவனமாக செய்து கொண்டால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதே மாதிரி நடக்கும்போது நீங்கள் நடக்கிறீங்க போகிறீங்க வரீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது, ஒன்றுமே இல்லை சின்ன பிரச்சனையாக இருக்கும் அது வந்து பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போது இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் நம்ம டிசைட் பண்ணுறது எல்லாமே ஓகேங்களா, மற்றவங்கக்கிட்ட கேட்டு டிசைட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. நம்மளே ஏதாவது டிசைட் பண்ணோன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தவறாக செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த காலகட்டத்தில் என்ன வந்து ஷேர் ட்ரேடிங் பண்ணுறேன் சார் சாதகமாக இருக்குமானா, சாதகமாக இருக்காது ஓகேங்களா. ஷேர் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவாய்ட் பண்ணுவது நல்லது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்போ வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபகரமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக சென்றாலும் சரி, தனுசு ராசி அக்ஷய ராசியாக செல்வாலும் சரி, அக்ஷய ராசி முக்கியமாக எனக்கு வந்து மூலா நட்சத்திரத்தில் கேது திசை நடக்குது, பூராட நட்சத்திரத்தில் சுக்கர திசை நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள், உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மகியாகாது. இந்த காலகட்டத்தில் இந்த வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் ஜாதகங்கள் சாதகமாக இருந்தால் இந்த மாற்றம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அது இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து நான் வீட்டையே மாற்ற போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போது இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக முடிவு எடுத்தல் அப்படின்றது மிகவும் முக்கியமான விஷயம் சொல்லலாம். இப்போது மகர ராசி அக்ஷய ராசியாக செல்கிறது, எனக்கு மகர லக்னம் ALP லக்னமாக செல்கிறது, முக்கியமாக எனக்கு சூரிய திசை உத்திராட நட்சத்திரத்தில் சூரிய திசை நடக்குது, திருவோண நட்சத்திரத்தில் உங்களுக்கு சந்திர திசை நடக்குது, அதே மாதிரி எனக்கு வந்து செவ்வாய் திசை அவிட்ட நட்சத்திரத்தில் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பலன்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா முயற்சியில் தடை ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய அப்பா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில், ஓகேங்களா, அப்பா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் மிகவும் கவனமாக இருப்பது, அவருடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமாக இந்த சூரிய தசை நடக்குதுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் உத்திராட நட்சத்திரம் ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், உங்கள் டிசிஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், நீங்கள் முடிவு எடுக்கும் திறன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு விஷயத்தை தப்பாகவும் டிசைட் பண்ணுவீங்க, ஒரு விஷயத்தை ரைட்டாகவும் டிசைட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணலாமா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சிகள் பண்ணலாமா அப்படின்னா, மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது, அதனால் வெளிநாட்டுக்கு போகலாமான்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே டைமில் நீங்கள் உள்ளே லோக்கலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க, நல்ல வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறீங்க, குறைந்தபட்ச ஒரு ப்ரமோஷனுக்காக மாறுறீங்க அப்படின்னு சொன்னால், அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்தது அக்ஷய லக்னம் கும்ப லக்னமாக சென்றாலும் சரி, அக்ஷய ராசி கும்ப ராசியாக சென்றாலும் சரி, இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய தன்மை, அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, மன மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஓகேங்களா, இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து குருதசை போயிட்டுருக்கு சார், எனக்கு வந்து ராகுதசை போயிட்டுருக்கு, சதய நட்சத்திரத்தில் ராகுதசை போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு ப்ரமோஷன் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதே மாதிரி உங்களுக்கு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போது தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகளில் மிகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் அவருடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு மெடிக்ளைம் பாலிசி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து செக்கப் பண்ணிவிடுங்க. அவருக்கு போய் கம்ப்ளீட் செக்கப் பண்ணிட்டீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, முக்கியமாக இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அவருக்கு வந்து கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து அவருடைய ஹெல்த் செக்கப் பண்ணுறது மிகவும் வந்து நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், மற்றவங்கக்கிட்ட கேட்டு டிசிஷன் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு அப்பா கைட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இல்லை, அதனால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மீன லக்னம் அக்ஷய லக்னமாக செல்கிறது, எனக்கு மீன ராசி அக்ஷயராக ராசியாக செல்கிறது அப்படின்னு சொன்னால், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த கவனமாக இருப்பது நல்லது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அக்ஷய லக்னம் இங்கே போயிட்டுருக்கு, இல்லை எனக்கு அக்ஷய ராசி மீனராசியாக போயிருக்கிறதுன்னா, நீங்கள் ஒரு பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை நடத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால், கவனமாக இருந்தால் உங்கள் சின்ன பேச்சு கூட பெருசாகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும், நாளைக்கு வந்து பிரச்சனையில் வந்து நிற்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் பதிவிடுகிறோம். நீங்கள் எல்லாமே இந்த அக்ஷய லக்னத்துக்கு அக்ஷய ராசிக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அது சம்பந்தப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த அக்ஷய ராசி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டு, உங்களுடைய ஏல்பி லக்னம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ஏல்பி லக்னம்னு வரும், அக்ஷய ராசி அப்படின்ற ஒரு நிகழ்வும் வரும். நீங்கள் அதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது சம்மந்தப்பட்ட பலன்கள் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.